முகலாயர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க ஸோ இந்த முகலாயர்கள் வந்து யார் அவங்க முகலாயர்கள் ஆட்சி அமைக்கிறது காரணமாக இருந்தது யார் அவர் தான் பாபர் ஸோ பாபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பாபர் யார் அவர் எங்கேருந்து இங்கே வந்தார் ஏன் இந்தியாவை படையெடுக்கணும் அப்படின்னு நினச்சார் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பாபரோட வாழ்க்கை வரலாறு முழுசும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த ஜாகிருதீன் முகமது பாபர் ஜாகிருதீன் முகமது அப்படிங்கிறது தான் பாபரோட இயற்பெயர் இந்த ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப் நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு பொருள் இந்த ஜாகிருதீன் முகமது யார் அப்படின்னா தன்னுடைய தந்தை வழியில் தந்தை வந்து உமர் ஷேக் மிர்சா இவரோட வழியில் தைமூரோட கொள்ளுப்பேரன் தைமூர் துருக்கியை சார்ந்த தைமூர் தைமூர் படையெடுப்பு வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவை கொள்ளையடித்து ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்திட்டு போனவர் தான் இந்த தைமூர் அதேமாதிரி தாய் வழியில் யாருன்னு பார்த்தா தாஸ்கண்டில் இருக்கக்கூடிய யூனுஸ்கான் தான் இவருக்கு தாத்தா இந்த யூனுஸ்கான் யார் அப்படின்னா மங்கோலிய அரசனாயன் செங்கிஸ்தானோட செங்கிஸ்கானோட பதிமூணாவது தலைமுறை சேர்ந்த ஒரு வாரிசு அப்போ தந்தை வழியிலையும் தாய் வழியிலையும் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்களோட ஆட்சியாளர்களாக கொண்டவராக தான் பாபர் இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய ஆளான பாபர் ஏன் இந்தியா வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபர் பாபருடைய அப்பா வந்து தன்னுடைய மரபொழி சொத்தான சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியை மரபுரிமை சொத்தா பாபருக்கு கொடுக்குறாரு ஸோ இது வந்து சாமர்கண்டு எங்கே இருக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த சாமர்கண்டில் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் அவருடைய சொந்த தூரத்து உறவினர்களாலேயே என்ன பண்ணுறாருன்னா சூழ்ச்சி மூலமாக அரியணையை விட்டு கீழே இறங்கப்படுறாரு கொஞ்ச காலம் நாடோடியாக அலையிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் உஸ்பெக்கு உஸ்பெக்குகள் சபாவி உஸ் உதுமானிய துருக்கியர்கள் இந்த மாதிரி பல மேலாதிக்க போட்டி வந்து நடக்குது இந்த உஸ்பெக்குகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா மத்திய ஆசியாவை ஆட்சி பண்ணக்கூடிய துருக்கி இனக்குழு அதே மாதிரி சபாவி அப்படிங்கிறவங்க ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய அரச வம்சத்தினர் இவங்க சியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவங்க அது மாதிரி உதுமானிய துருக்கியர்கள் அப்படிங்கிறவங்க சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டியால் அங்கே தனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக்க முடியாது அப்படின்னு பாபர் உணர்றாரு அதனால் அவருடைய பார்வை தென்கிழக்கே அதாவது இந்தியா பக்கம் திரும்பியது பாபர் இந்தியாவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறாரு பாபரோட கொள்ளுத்தாவான தைமரோட படையெடுப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அங்கேருந்து மேற்காசியாவிலேருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த பாதை வர்த்தகம் நடக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் மூலமாக இந்தியாவில் வந்து கண்டிப்பாக படையெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் பல நாட்களாக வந்து எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு பாபர் பதினோரு வயதில் இருக்கும்போது சில புக்கில் வந்து பதினொன்று போட்டிருக்கும் சில புக்கில் பன்னெண்டு வயதுன்னு போட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது பதினோரு வயதில் சாமர்கண்டோட ஆட்சியாளராக வந்து பொறுப்பேற்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க துரத்தி பத்து ஆண்டு காலம் வந்து நாடோடியே தெரிகிறாரு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு மறுபடியும் சாமர்கண்டோட ஆட்சியாளராக மாறுறாரு உடனே இந்தியா மேலே படையெடுக்கலை ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வரைக்கும் பேராசி ஏல்கோட் லாகூர் இந்த மாதிரி இடங்களில் படையெடுக்கிறாரு நாலா நாலு படையெடுப்பு மேற்கொள்கிறாரு அதுக்கப்புறமா சிந்து நதியை கைப்பற்றி ஒரு சின்ன அரசு ஏற்படுத்துகிறாரு அதுக்கப்புறம்தான் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் நடக்குது அது என்னென்னா டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி மேலே படையெடுக்க சொல்லி பாபருக்கு வந்து அழைப்பு கடிதம் வருது குறிப்பிட்டு சொல்ல போனால் அதோட டெல்லி சுல்தானோட மாமனாரான ஆலம்கானும் தௌலத்கான் லோடி அவரையோட பையனான திலாவர் கானும் வந்து தூது போகிறாங்க இந்த மாதிரி படையெடுத்து வரணும்னு அவரும் சம்மதித்து படையெடுத்து வர்றதுக்கு அனுமதிக்கிறாரு வர்றாரு அப்படி வரையும் போது முதல்ல உதவி செய்ததாக சொன்ன இந்த கான் லோடி வந்து என்ன டக்குன்னு பின்வாங்கிடுவார் உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஸோ முதல்ல அவர் மீது கோவத்தில் அவர் மீது படையெடுத்து லாகூரை ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த முதலாம் பாணிபட் போர் நடக்குது பாபர் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் போர் வந்து பாணிபட் போர் இந்த பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் நடக்குது பானிபட் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இப்ராஹிம் லோடிக்கு எதிராக நடக்குது பாபர் இந்தியாவில் நடந்த அந்த நாலு போர்கள்லையுமே பாபர் தான் ஜெயிப்பார் அதுக்கப்புறம் வரிசையாக போர்கள் நடக்கும் இந்த போரில் இப்ராஹிம் லோடியை விட பாபருக்கு வந்து எண்ணிக்கை வந்து குறைவிலான ஆட்கள் தான் பாபர்கிட்ட இருந்தாங்க ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய இராணுவ தந்திரத்தால் தான் ஜெயித்தார் ஏன் எப்படிலாம் ஜெயித்தார் அப்படின்னா தன்னுடைய போர் வியூகங்கள் வந்து கரெக்டாக இருக்குது படைகளை கரெக்டாக நிறுத்தி வச்சுருந்தார் இன்னொரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா பீரங்கி படையோட பங்கு இந்த இந்தியாவில் தான் முதல் முதலில் பாபர் தான் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் கிடையாது ஸோ அவர் ஈஸியாக வந்து ஜெயித்தர்றாரு இந்த முதலாம் பாணிபெட் போர் வெற்றி தான் இந்தியாவில் நிரந்தரமாக தங்குறதுக்கு பாபருக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு இதுக்கப்புறமா தில்லி ஆக்ராவை கைப்பற்றுறாரு ஆனாலுமே ஆப்கானியர்கள் ராஜபுத்திரர்களோட பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பீரங்கி படை ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சுது இந்த பீரங்கி படைனா என்ன அப்படின்னா பொதுவாக பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய இந்த இராணுவ பிரிவை ஆர்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க இது இடம் விட்டு இடம் கொண்டு போகலாம் அதே மாதிரி அதே மாதிரி அந்த பீரங்கியை வந்து ஒரு ஒரு ஆள் இயக்க முடியாது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் தான் இயக்கப்படும் வெடிமருந்து சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டில் தான் அது ஐரோப்பாவை போகுது அதுக்கப்புறம் பதினோரா பதினாலாம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துப்பாக்கியிலேயும் பீரங்கிகளையும் அந்த வெடிமருந்தை பயன்படுறாங்க இந்தியாவில் பாபருக்கு முன்னாடி யாருமே பயன்படுத்துனதுக்கான ஆதாரங்கள் இல்லை அடுத்ததாக கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இதில் இந்த மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா சங்கா அதாவது ராஜஸ்தான் மாலவம் பகுதியில் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு ராஜபுத்திர ராஜபுத்திரளோட கூட்டமைப்போட தலைவன் தான் இந்த ராணாசங்கா இவர் பிரச்சனை பண்ணுறாரு இவருக்கும் பாபருக்கும் ஆக்ரா நதிக்கரை அருகில் இருக்கக்கூடிய இந்த கான்வா அப்படிங்கிற இடத்துல வச்சு பிரச்சனை அந்த போர் நடக்குது இதில் ராணா சங்காவோட படை ஆப்கன் முஸ்லீம்கள் இப்ராஹிம் லோடியோட சகோதரரான முதல் முகமது லோடி மேவாட்டோட அரசரான ஹசன்கான் மேவாட்டி இவ்வளோ பேரோட படைகளும் இருக்குது ஆனால் பாபரை பொறுத்த வரைக்கும் பாபரோட படைகள் மட்டும்தான் இருக்குது அவருடைய பீரங்கி படைகள் அவருடைய இராணுவ தந்திரத்தை பயன்படுத்தி அந்த போர்லேயும் ஜெயிக்கிறாரு அந்த பே அந்த போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னை பாபர் காசி அப்படிங்கிற பேரை சூட்டிக்கிறாரு முதல் பேர் முதல் போரான பாணிபட் போரில் ஜெயிக்கும்போது இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்குவார் இந்த ரெண்டாவது கான்வா போரில் தன்னை பாபர் காசி அப்படிங்கிற பேரை அறிவிச்சுக்குவார் இதுக்கப்புறமா பாபர் வந்து குவாலியர் தோல்பூர் கோட்டைகளை கைப்பற்றுவார் அடுத்ததாக மூன்றாவது போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் சந்தேரி அப்படிங்கிற இடத்துல மாலப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மாலவ பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மேதினி ராய் அவரை வந்து பாபர் ஜெயிக்கிறாரு இந்த வெற்றிக்கு பின்னாடி ஆப்கானியரோட வளர்ந்து வரக்கூடிய கிளர்ச்சி நடவடிக்கையை அடக்கிறதுக்கு வந்து திரும்புறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது அவர் அவரோட கடைசி போர் பீகர் பகுதியில் இருக்கக்கூடிய காக்ரா காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காக்ரா போர் யாருக்கு எதிராக யாரானா ஆப்கானியர்களுக்கு எதிராக இந்த ஆப்கானியர்கள் சைடில் யாரெல்லாம் அப்படி இருக்கனா முகமது லோடி அதாவது இப்ராஹிம் லோடியோட சகோதரரான முகமது லோடி அவரோட மருமகன் சுல்தான் நஸ்ரத்தா ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பாபரை எதிர்த்து போரிடுறாங்க எந்த இடத்துல அப்படின்னா கங்கை நதியோடய துணை நதியான காங்க்ரா நதிக்கரையில் போரிடுறாங்க இந்த வெற்றிக்கு அப்புறம் இதுதான் கடைசி பாபரோட வெற்றி இந்த வெற்றி இந்த தான் கடைசி போர் ஆப்கானியர்களுக்கு எதிராக தான் அவர் போரிடுறாரு பாபரோட நிலப்பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிழக்க பீகார்லேருந்து மேற்க பஞ்சாப் காபூல் காந்தகார் பசத் கான் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகு இந்த ஆக்ரா போகிறார் ஆக்ராலேருந்து திரும்பி லாகூர் போகிற வழியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்து முப்பதில் நாற்பத்தி ஏழாவது வயதில் நோய்வாய்ப்பெட்டு பாபர் வந்து இறந்து போனார் இருந்தாலும் பாபரோட இறப்பில் ஒரு கதை இருக்குது என்ன கதை அப்படின்னா தன்னோட மகன் ஹியூமாயின் வந்து நோய்வாய்பட்டிருக்கும் போது மகன் மேலே இருந்த பாசத்தினால தன்னோட பா மகன் உயிர் பிழைச்சா தன்னோட உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மூலமாக அவர் உயிர் பிழைச்சதாகவும் இவர் இறந்ததாகவும் ஒரு கதை இருக்குது ஸோ இதுதான் பாபர் பற்றிய கதை அடுத்ததாக பாபர் எப்படிப்பட்ட ஆள் அவர் ஒரு பிற சிறந்த போர் வீரர் அறிஞர் கவிஞர் அதே மாதிரி தன் காலத்தில் ஆசியாவில் அரசர்கள் இருக்கக்கூடிய சிறந்த அறிவு கூர்மையுடைய ஒரு அரசர் அப்படின்னு அவர் நினைக்கப்படுறாரு இது மட்டும் இல்லாமல் பாரசீக அராபிய மொழியில் புலமை பெற்றிருந்தவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றிய வந்து ஒரு நினைவு குறிப்பு எழுதுறாரு பாபரின் நினைவு குறிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறிய துசுக் இ பாபரி அதாவது பாபர் நாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை துருக்கிய மொழியில் எழுதுறாரு இது உலக செவ்வியில செவ்வியல் இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுது இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த உண்மையுமே மறைக்காமல் தன்னுடைய தோல்விகளையும் சரி வெற்றிகளையும் சரி உண்மையாக எழுதியிருக்காரு அப்படின்னு கருதப்படுது இதில் இதில் பெரும்பாலும் இதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா இயற்கையை பற்றி இந் சொல்லியிருக்காரு தன்னுடைய இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர் அப்படிங்கிறது எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வில விலங்குகள் செடிகள் மரங்கள் மலர்கள் கணிகள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் நூலில் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கார் ஆனால் இந்தியாவில் ஆண்ட அந்த ஆப்கானியர்கள் பற்றியோ அந்த அவங்களால் ஆட்சி பண்ணப்பட்ட வந்த மக்கள் பற்றியோ பெருமையான விஷயத்தை அவர் பாராட்டுற மாதிரி எதுவுமே அவர் சொன்னதில்லை ஆனால் இந்தியாவை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா தங்கம் வெள்ளி பெருமளவில் இருக்குது அதுதான் இந்தியாவோட பெரிய விஷயம் இது ஒரு பெரிய நாடு இங்கே தொழிலாளர்களில் வந்து இப்போ ஒவ்வொரு பிரிவுக்கும் பல பல்வேறு எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வந்து முடிவே இல்லாமல் கடுமையாக உழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவருடைய நூலில் வந்து சொல்லியிருப்பார் தனக்கு பின்னாடி தன்னுடைய மகனை அதாவது செங்கிஸ்கான் வரலாறுல எப்படியுமே தன் யார் தகுதியான மகன்களில் யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சியை ஒப்படைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தன்னுடைய மகன் தனக்கு பிடித்த தன்னுடைய மூத்த மகனான உமாயுன வந்து நியமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ராஜபுத்திர தலைவர்கள் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு தன்னுடைய மகனான உமாயனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டுட்டு போனார் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை வந்து நிறுவனத்தில் பாபரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு அவர் அவ்வளோ திறமையான ஒரு அறிவு கூர்மை உள்ள ஒரு போர் வீரர் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை ஸோ இதான் நம்ம பாபரை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொருத்தரையும் பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி